யாராச்சும் ஒருத்தர் உள்ள போங்க. நீங்க போங்க. ஆ வாங்க சார். வணக்கம் சார். பார் நடத்துறீங்க சரி, கேம்பிளிங் இல்லீகல் உங்களுக்கு தெரியாதா சார்? அதெல்லாம் பெருசா எதுவும் இல்லை சார், சும்மா ஃபன்னுக்காக கேஷுவலா சில டைம்ல விளையாட அலோவ் பண்றோம். ஃபார்மாலிட்டிஸ் கூட சேஃப்டி பண்ணிட்டு தான் இருக்கோம். மாசம் பிறந்தா கரெக்டா 50,000 ரூபா ஸ்டேஷனுக்கு எங்க சைட்ல இருந்து போகுது சார். 50,000 கொடுக்குறான்னு எங்கிட்ட சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. விஷயத்த தெளிவா சொல்லிடுறது நல்லதுதான் இல்ல சார். சம்பந்தமே இல்லாம பேங்க்ல கேஷ் அவுட் பண்ணி பர்ச்சேஸ்க்காக வச்சிருந்த 25 லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க சார். 25 லட்சமா? அது கணக்கு இருக்கா? சரி நான் விசாரிக்கிறேன், பட் என்கொயரியில கேம்பிளிங் கன்ஃபார்ம் ஆச்சு, உங்க பாரை நானே சீல் வைக்க வேண்டி வரும். சரிங்க சார். அந்த பணம் டிபார்ட்மெண்ட் அபிஷியல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, சட்டுன்னு அப்படிலாம் முடிவு பண்ண முடியாது. தகவல் வரும், கிளம்புங்க கிளம்புங்க சார். சரண்டர் அப்ளிகேஷன். ரங்கன் வகைரா, F2 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சௌந்தரபாண்டியன். ரங்கன் வகைரா வாங்க. Prabhakar's murder occurred on 31st August at 11:30 PM near Park Town subway. நீங்க தான் கொலை பண்ணனும் ஒத்துக்கறீங்களா? ஆமாமா. உங்களுக்கு எத்தனை நாள் வேணும்? 15 நாள் மேடம். விசாரணைக்கு எதுக்கு 15 நாள்? 6 நாள் எடுத்துக்கோங்க. எப்படி கூட்டி போறீங்களோ அப்படியே கூட்டி வரணும். சரியா? ஓகே மேடம். டேய் ஆமாடா. மெயில் பெட்டிஷன். சாமிக்கு நோகேரா. சாமிக்கு நோகேரா வாங்க. என்ன இந்தமா 15 நாள் ரிமாண்ட் கேட்டா 6 நாள் தான் கொடுத்துருக்காங்க. 6 நாள் என்னத்த பண்ண முடியும் சார்? நம்ம கொஞ்சம் கரார் பெறவில்லை சார். என்னவோ சரி, அந்த 5 பேரோட ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் எடுத்துருங்க. ஓகே சார். சார் இங்கே என்னடா பண்ணுற? சரண்டர் ஆகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார், அதான் வந்தேன். ஆ, எப்படியும் லாங் டேர்ம் தான் போடுவாங்க. என்ன 5 பேர் சேர்ந்து செஞ்சதுனால தண்டனை கம்மியா? அது இல்லை சார், இந்த 5 பேர் அவங்களே இல்லை சார். என்னடா சொல்கிற? அன்னைக்கு ஸ்டேஷனில் கேட்டப்போ 2 பேரை தான் அடையாளம் காட்ட முடியும்னு சொன்ன, இப்போ எப்படி சொல்கிற? அன்னைக்கு ஒரு பதட்டு சார். ஓகே சார், வந்துடுற சார். ஸ்டேஷன் வந்துரு, நான் கமிஷனர் ஆஃபீஸர் போயிட்டு கிரிமினலுக்கு என்ன தைரியம் இருந்தா உங்களுக்கு மாசம் மாசம் 50,000 கொடுக்குறேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவான்? சௌந்தரபாண்டியன் சார், இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம ஏன் வெறி ஏரியாவில் இருக்க பார் ரைட் பண்ண? சார், டெபுட்டி கமிஷனர் கிரைம் ரிவ்யூ மீட்டிங்கில் பிராத்லன் கேம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் த ஏரியா ஃபுல் ஃப்ரீடம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கார் சார். பட் சார் இதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆயிருப்பாருன்னு. பட் நான் அதை அப்போ யோசிக்கல சார். இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே இமிடியேட் ஆக்ஷன் எடுத்துட்டேன் சார். 5 எரும மாடை மேய்ச்சிட்டு வர சொன்னால் 4 தொலைச்சிட்டு இருந்த ஒரு மாட்டையும் விற்று தின்னுட்டு 5 கணக்காட்டுற ஆளுங்க நீங்கள், என்கிட்டே கதை விடுறீங்களா? 25 லட்சம் மணி லூட் ஆயிருக்கு, அதுக்கு என்ன சொல்ல போகிற சார்? அது போய் சார். லாஸ்ட் 1 இயராக உங்கள் ரெண்டு பேரோட ஆக்டிவிட்டீஸும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களை பற்றி இன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஸ்பெஷல் டீம் போட்டு என்கொயர் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ப்ரூவ் வாட்சு, ஐ டீடைன் யூ போத். மதியார் சார், அந்த 50,000 உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறேன் சார். என்ன சார்? அது ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான், என்கொயரி முடியட்டும் அப்புறம் பார்க்கலாம். யூ மே லீவ் நவ் சார். சார் டேய் இந்தாடா. எங்கவ? காயத்ரி பார்க்க போயிருக்கா. பாவம் அந்த பொண்ணு, தனியாக என்ன பண்ணுறாளோ. ஹலோ, என்னாச்சு? எங்கே? சரி சார், நானும் வந்துடுறேன். டேய் டேய், எங்கே போகிற? வந்து சொல்கிறக்கா. ஏய் என்னாச்சு? தெரியல அக்கா, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. எந்திரிச்சதுலேருந்து ஒரே வாந்தி வேறு. டாக்டர் என்ன சொன்னாங்க? உள்ளே செக் பண்ணிகிட்ருக்காங்க, வா. ஒருவேளை
என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சரியாக சாப்பிடாததுனால வீக்னஸில் மயக்கமாயிருக்காங்க. அவங்க கன்சீவாக இருக்கிறதுனால 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக்அப்க்கு கூட்டிட்டு வாங்க. மேரி இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆயிட்டாரமே. ஆமா, காசையும் வாங்கிட்டு வைக்கணும்னு நினைச்சானா? அன்னைக்கு ரைடுக்கு வந்தாரு அந்த இன்ஸ்பெக்டர். என்னாரு அவருக்கு ஒன்றும் ஆகல, அண்ணனை அடிச்சு மொத்த பணத்தையும் சுட்டிட்டு என்ன சீனா எஸ்கேப் பண்ணாம பாத்தியா? ஏய், அப்படிலாம் நினைக்கிறா, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும். நாளைக்கு நீயா கூட இருக்கலாம். ஏடையா, இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காரா? சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, அப்புறம் பார்க்கலாம் வா. டேய், இல்ல நாளைக்கு அப்புறம் லீவ் கிடைச்ச மாதிரி சார், ஜாலியா இருக்கேன். வாடா. இல்லை சார், பக்கத்தில் அப்படியே வந்தேன், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு. அப்புறம் வர சார். ஆ, வர சார். ஆ, சரி சார். நான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே உள்ளே வந்துடுறேன். பரவாயில்ல, வரேன் சார். ஓகே, சொல்லுங்க சார். சார், ஒரு ஒரு நிமிஷம். என்ன என்ன சார், அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காரு. பின்ன டிபார்ட்மெண்ட் நடக்கிற அளபுறைக்கு வேற யாரும் உட்காந்துருப்பா? இல்ல, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உள்ள என்னமோ சமாதான மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. என்ன அதுக்கு? என்ன சார், என்ன என்ன சார், யார் எங்க இருக்காங்க, எந்த சைடு, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல சார். இப்ப யோசிச்சு, அன்னைக்கு நானும் பிரபாரம் வாய முடிக்கிட்டு இருந்தப்ப பெரிய மாதிரி அந்த பாரை பத்தி போட்டு விட்டா, அப்போ யோசிச்சிருக்கணும். நீ சொல்லியா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இன்னும் அண்ணனே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலை டென்ஷன். நான் வேணா 2 நாள் லீவ் போட்டா? வேணா, போயிட்டு வா. பாலுக்கு அடிய மட்டும் பாரு, எவ்வளவு பெரிய பேட்டு வச்சிருக்கிறேன். சந்தோஷமோட இல்ல சார், வீட்டுல வேலை நெஞ்சு உன்னையே கொல்லாமல் கொல்ல. ஏய், அக்கா வந்திருக்காங்க, ஒன்னும் பேச மாட்டேன் வா. என்னவா? இல்ல, இங்க வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க அம்மா ஊருக்கு போறாங்களாம், சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அதெல்லாம் வேணாம், இங்கேயே இருக்க சொல்லு, நம்ம பாத்துக்கலாம். வா, போறேன். உக்கார்ப்பா.
நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேன். சார் உள்ளதா இருக்காரு, வந்துருவார். கரு கரு, பணம் கேப்சர் பண்ணும்போது உனக்கு 25,000 கொடுக்குறதா சொல்லியிருந்தேன், அப்புறம் என்னமோ நடந்து போச்சு, நானும் மறந்துட்டேன். டா பரவாயில்ல சார், உன்னோட தான்டா, எடுத்துக்கோ. நான் இதுக்கு வரல சார், தூக்கம் வர மாட்டேங்குது. பிரபாகர் நான் நினச்சி பாருங்க சார், உங்களுக்காக அவர் எவ்வளோ பண்ணியிருப்பார், ஆனால் நீங்கள் அவர் சாவு கூட வரல. நிலைமை புரியாமல் பேசுகிற, நான் எவ்வளோ சீக்கிரம் சுற்றிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியாதா? பயமாக இருக்குது சார், என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. யாராவது பிரச்சனை பண்ணாங்களா உங்கள்கிட்ட? இது வரைக்கும் இல்லை. ஆனால் அந்த சங்கருக்கு என் வீடு எங்கே இருக்குங்கிற வரைக்கும் என்னை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரியும் சார். பிரபாகர் நான் பண்ண மாதிரி என்னையும் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு நிமிஷம் பயமாக இருக்குது சார். சங்கர் தான் கொலை பண்ணான்னு உனக்கு எப்படி தெரியும்? பிரபாகர் எனக்கு நிறைய கேஸில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, வேற யாராவது பண்ணியிருக்கலாம்ல? இல்லை சார், இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, பிரபாகர் நான் கொலையை நேரில் பார்த்தது, பார்லேருந்து நீங்கள் 25,000 எடுத்தது, இது எல்லாத்துக்கும் ஒரே சாட்சி நான் தான் சார். நீ பயப்படாமல் போ, நான் என்னன்னு பார்க்குறேன். ஒரு குழந்தை கூட பாத்துக்க முடியல, ஒரு வேலைக்கு போகாம வீட்டுல வெட்டியாதான் உட்காந்துருக்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கணுமா? அவர் ரொம்ப ஓப்பனாக பேசுறாரு, எந்த பிரச்சனைனாலும் பாத்துக்கிறதா சொல்றாரு. அப்புறம் என்ன ஃப்ரீயா விடு. டேய் ஆறா கதிர, கோயம்புத்தூர்ல எங்க மாமா ஒருத்தர் ரியல் எஸ்டேட் வேலை பாக்குறாரு, அவருக்கு ஒன்றும் மாதிரி ஆள் தான் தேவைப்படும், நீ ஒன்னா அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துரு. இந்தா இதுதான் அவர் கார்டு, நல்ல சம்பளம் போட்டு தருவார். 25,000 உன் மட்டும் தான் எடுத்துட்டு போன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரா, ஆனா எனக்கு தான் மனசே இல்லை. ஓஹோ, பிரபாகரன் தலைக்கு 25,000? கதிர சொல்லுங்க சார், நான் வரேன். வாட. என்ன பிரச்சனை உனக்கு? சும்மாவே இருக்க மாட்டியா? இருந்த பார்லையே எதுவும் மனோட சொல்லிட்டீங்களே, நான் என்ன சார் பண்ணுறோம், சும்மா தான் இருக்கிறோம். நீ அனுப்புனாலுங்க உள்ளதாக இருக்கானுங்க, பிச்சரிஞ்சிருவோம் ஜாக்கிரதை. 5 ஆள மாற்றி அமிச்சா கண்டுபிடிக்க முடியாது நினச்சியா? பண்ணுங்க சார், உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சா தாராளமாக பண்ணுங்க. இப்போ எதுக்கு வர சொன்னீங்க? இவனை தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், நம்ம பையன்தான். ஏ கதிரே, என்னடாச்சு, என்ன பிரச்சனை பண்ணிக்கிறியா? இவனை ஃபாலோ பண்ணுறீங்களா? இவனையா? நாங்கள் சார் இவனை ஃபாலோ பண்ண போகிறோம். ஏய் எனக்கு தெரியாமல் எதனா நடக்குதுடா. இல்லைண்ணா, ஏய் நாங்கள் உன்னை ஃபாலோ பண்ணுறோமா சொல்கிறா? சார் நடிக்கிறாங்க சார். டேய் என்ன என்ன பேசுகிற நீ? இன்னைக்கு ரோட்டில் போகிறப்ப என்ன முறைச்சி பார்க்கல? டேய் அன்னைக்கு யாரோ ஒரு பொண்ணு கூட போயிட்டுருக்கேன்னு உத்து பார்த்தேன், பார்த்தா அவன் பொண்டாட்டி, சரி அப்புறம் பேசிக்கலாம்னு விட்டேன், அதுக்கு தான் முறைக்கிறதா? அதானே சார், பொய் சொல்கிறாங்க சார். ஏய் சார், இவன் என் கூட சீட்டாக இருப்பேன் தான் சார், அன்னைக்கு கூட ரைடு வந்தீங்களே, அப்போ இவன் என் கூட தான் இருந்தான். அப்போது உங்களால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றீங்க? நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம்? சரி அப்போ தாங்க எழுதி கொடுங்க. என்ன சார் எழுதி கொடுக்கணும்? அதான் இப்போ சொன்னீங்களா, எழுதி கொடுங்க. என்ன சார் காமெடி பண்ணுறீங்க? ஏய்
ஜடா